வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஒரு ஐடி கார்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும். அதில் விட்டு வந்து 55 mm எம்எம்ல கொடுங்க. இந்த சைடில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து எம்எம்ல இருக்கட்டும். ஹைட்டு பார்த்திங்கன்னா 85 கொடுங்க. ரிசொல்யூஷன் 300 கொடுங்க. கலர் மோடு வந்து RGBலேயே இருக்கட்டும். அப்புறம் இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தேவையான நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷீட்டில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரைட் சைடில் லேயர்ஸில் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லேயரில் ஒரு லாக் சிம்பிள் இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், அது வந்து போய்டும், அது லேயராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென் டூலை பயன்படுத்தி ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஏதாவது சம்திங் டிசைன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி மாடலில் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான் இது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி டிசைன் பண்ணுங்கள். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். இதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆகும். அப்போ வந்து இதுக்கு நீங்கள் கலர் ஃபில் பண்ணணும். கலர் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இடத்துல இந்த கலர் செலக்ட் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பக்கெட் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் பக்கெட் எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் அந்த ஒயிட் தெரியுது பாருங்கள், அதை ஃபுல்லாகவே நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துருங்க. இப்போது இந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து உங்கள் கம்பெனியோட லோகோ, இது நீங்கள் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி நெட்லேருந்து ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG இமேஜாக தான் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாகவே கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகும். என்டர் கொடுத்துட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கம்பெனி லோகோ இது வந்து எந்த இடத்துல வேணுமோ அங்கே நீங்கள் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இது நான் மேனுவல் க்ராப்பிங் தான் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான சைஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் எனக்கு ஃபோட்டோவுக்கு கொண்டு போனால் போதும். கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிற லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ செட் பண்ணிட்டோம். இதை வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. அலைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து ஸ்ட்ரோக் செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபோட்டோ லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ சுற்றி ஒரு பிளாக் கலர் பார்டர் வந்து வரும். அந்த பார்டரோட திக்னஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்தவாறு வரும். ஆல்ரெடி 8 இருந்தது, இப்போ நான் வந்து 3 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஓகே, இது போதுமானது. ஸோ நான் இதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நேம் வந்து இதுக்கு கொடுக்கணும். இந்த எம்ப்ளாயோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நேம் டைப் பண்ண போகிறோம்.
அப்போ இதில் வந்து ராஜேஷன் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அந்த நேமையும் கரெக்டாக சென்டர் பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லேயர் நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன ப்ரெஸ் பண்ணி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஓகே கொடுங்க. இப்போ இந்த நியூ லேயரில் வந்து இவரை பற்றினா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறோம். நான் பர்சனல் டீட்டெயில் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இதிலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூலை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இப்போ பாருங்கள் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண லேயரில் தான் நான் க்ளிக் பண்ணியிருக்கிறேன். அந்த லேயரில் வச்சுட்டு நான் வந்து கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே கலர் வந்து எனக்கு ஒரே மாதிரி கலராக இருக்குது. நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணலான்ட்ருக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்டோட கலரை இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் இதில் வந்து பிளாக் கலரை சூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலரில் வந்துடும். இப்போ இன்னொன்று அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே போல்டுலேயும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து நார்மல் ரெகுலரில் வைக்கிறேன். அப்புறம் இதை வந்து ஒரு 10 கொண்டு போகிறேன் ஃபாண்டோட சைஸு. இப்போ பாருங்கள் நார்மலாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை சென்டர் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும். இப்போ நான் இந்த இடத்துல சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கோலம் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக வந்து இதில் கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ வந்து போடணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ண போகிறேன். ரெக்டாங்கிள் டூலை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூ கலர் இந்த மாதிரி லைட் ப்ளூ தான் கொடுத்துருக்குறோம். ஸோ நான் அதே கலரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் அவ்வளோ தூரம் கொடுக்குறேன், ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பார்டர் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பார்டர் தேவையில்லை. நான் வந்து பார்டரை டிசெலக்ட் பண்ணிக்கிறேன். டிசெலக்ட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கார்டோட பாட்டமில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கம்பெனி அட்ரஸும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு மெயில் ஐடி வெப்சைட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இது ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லது பிளாக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தவரை பயன்படுத்தலாம். அகைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன ப்ரெஸ் பண்ணி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரில் தான் நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட நான் டெலிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டேன். இப்போ பிளாக்கில் பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா ஒயிட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் பிளாக் கலரில் வந்திருக்கு. இதோட ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 கொடுத்துக்குங்க. 6 போதுமானதாக இருக்கும். இப்போ இதையும் வந்து சென்டராக அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து ஃபுல்லாகவே விசிபிள் ஆகலை. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் நம்ம அதை கொண்டு வர போகிறோம். இப்போ இதை வந்து சென்டரில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனி வெப்சைட் மட்டும் இருக்குது. ஸோ அதையும் சென்டர் அலைன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம். ஏன்னா ரொம்ப எட்ஜில் இருந்தது அப்படின்னா சப்போஸ் நம்ம பிரிண்டிங் பண்ணும்போது கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கார்னரில் இருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்குங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக ஒரு ஐடி கார்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.